அடுத்து நம்ம ஒரு பிளாட் வாங்குகிறோம் அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோமா இல்லை 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோமா, அதை முடிவு பண்ணணும். ஏன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு மீடியமான பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டில் நம்ம இடத்த வாங்கிட்டால் ஒரு மேக்ஸிமம் இப்போ ஒரு 10-12 லட்சத்துக்குள்ளே ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு 20 லேக்ஸ் ஆகும் அந்த 1200 சதுர அடியில். ஸோ இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸுக்கு, ஸோ அப்போ ஒரு 30-35க்குள்ளே மேக்ஸிமம் நம்ம கட்டி முடிக்க முடியும். இல்லை 2400 சதுர அடி வாங்குறோம்னா அதுக்கு தகுந்த பட்ஜெட் அப்படியே டபுள் ஆயிரும். ஸோ அதை நம்ம முடிவு பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இடம் அதிகமாக வாங்கிட்டு அப்புறம் நம்மளால் கட்ட முடியலனாலும் ஒரு அந்த இடமும் வேஸ்ட்டாக போவோம். இல்லை இடத்த சின்னதாக வாங்கிட்டு நம்ம பெருசாக கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் வீடு அவ்வளோ அழகாக பெருசாக கட்ட முடியாது. ஸோ நம்மளோட பட்ஜெட் என்ன, நம்மளுக்கு எவ்வளோ இடம் ரிக்வயர்டு, நம்ம பிளான் எப்படி, அதெல்லாம் பார்த்துட்டு 2 BHK கட்ட போகிறோமா இல்லை பெருசாக வேணும் 3 BHK 4 BHK அந்த மாதிரி கட்ட போகிறோமா. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த பிளானை மாற்றிக்கணும். இதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், வீடு மனை வாங்கும்போது நம்ம கண்டிப்பாக வாஸ்து பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா நம்ம முன்ன காலத்தில் வாஸ்துலாம் பார்க்காம வாங்கியிருக்காங்க. பட்டு மக்கள் உங்களோட கருத்து என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வாஸ்து ரொம்பவே முக்கியமான விஷயம், அது கண்டிப்பாக பார்க்கணும். அது சரியில்லைன்னா நம்ம அந்த வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா வாழணும். ஸோ அது அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டில் இருக்க எல்லாரோட நலமும் முக்கியம். பேசிக்காக உங்களுக்கு வாஸ்து தெரியலனாலும் பரவாயில்ல, இந்துக்கள் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா வடக்கு பார்த்த பிளாட்டு இல்லை கிழக்கு பார்த்த பிளாட்டு தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் தெற்கு பார்த்த பிளாட்டு கூட வாங்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம வீடு கட்டும் போது நல்ல கரெக்டான ஒரு இன்ஜினியர் கரெக்டான ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்த பிளானை போட்டு கட்டினோம்னா வாஸ்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த 3 டைரக்ஷன் இந்துஸ் ப்ரிப்பர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இந்த மேற்கு பார்த்த பிளாட்டை வாங்குவாங்க மேக்ஸிமம். நம்ம பொதுவாக இந்த 3 டைரக்ஷனில் தான் பிளாட் வாங்குவோம். ஸோ இது வந்து பேசிக்கான வாஸ்து. நீங்கள் இடம் வாங்குறப்போ இந்த மாதிரி பிளாட்ஸை வாங்குங்க. வாஸ்துவில் இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை வந்து பேசிக்காக ஒரு இடம் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு தினம் எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் ஜென்ரலாக சொல்லுவாங்க நார்த்து ஈஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. சவுத்தும் வாங்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சவுத்து வந்து செல்வம் அதிகரிக்க சவுத் ஃபேஸிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வாங்கலாம் கண்டிப்பாக. வெஸ்ட்டு மட்டும்தான் நம்ம இந்தியன் கல்ச்சரில் ஹிந்துஸ் வந்து அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதுவுமே கமர்ஷியலுக்கு இப்போ நிறைய பேர் வாங்குகிறாங்க, அதெல்லாம் பார்க்குறது இல்லை. ஏன்னா வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் வாஸ்துப்படி வீடு கட்டிட்டா வீடோ கடையோ கட்டிட்டா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.